அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சேகர் பொன்னையா. திருநெல்வேலியில் குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அப்படிங்கிற கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. நான் திருநெல்வேலியில் கம்பெனி ஆரம்பித்து 22 வருடங்கள் ஆகுது. பேசிக்காக நான் அமெரிக்காவில் ஒரு 18 வருஷம் இருந்துட்டு திருநெல்வேலியில் வந்து நம்ம பிறந்த ஊர், அவங்களுக்கு ஒரு வி ஹவ் டு கிவ் சம்திங் பேக் டு சொசைட்டி அப்படிங்கிறதுல நான் ரொம்ப நம்பிக்கை உள்ள ஆள். அதனால் 22 வருடங்களுக்கு முன்னமே நான் திருநெல்வேலியில் வந்து திருநெல்வேலியில் முதல் சாஃப்ட்வேர் கம்பெனி, ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு ஆரம்பித்தது நான் ஆரம்பித்தேன். அந்த கம்பெனி இன்னும் வெற்றிகரமாக நம்ம ஒரு 22 வருடங்களாக நடத்திட்டுருக்கோம். இங்கே ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி ஆரம்பித்து நாங்கள் இப்போது சென்னை சிறுசேரி ஐடி பார்க்கில் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பித்து அங்கேயும் வந்து ஒரு 100 பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே திருநெல்வேலியில் ஒரு 75 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் உள்ளவங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்சிஏ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் உள்ளவங்க வந்து படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்களுடைய மெயின் மோட்டோ, அதாவது நான் வந்து நான் சொன்ன மாதிரி ஐ பிலாங் டு ஏ பிளேஸ் கால்டு ராதாபுரம் நியர் வள்ளியூர். என்னுடைய சொந்த ஊரில் வந்து இங்கேயே இன்ஜினியரிங் முடித்து இங்கேயே வேலை செஞ்சு அமெரிக்காவில் போய் 18 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு திருநெல்வேலிக்கு வந்து ஒன்று செய்யணுங்கிறது என்னுடைய நீண்ட கால ஆசை. அது 22 வருடங்களாக பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும், எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. பட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த ஏரியாவை ப்ரொமோட் பண்ணுறதுல ஐ எம் ஒன் ஆஃப் த பயோனியர். அதை நிறைய செஞ்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த 22 வருடங்களில் சாஃப்ட்வேரில் வந்து ஒரு நல்ல நிலைமையை அடைஞ்சிருக்கிறோம். அதாவது இந்தியாலேயே ஒரு முதல் ப்ராடக்ட் கம்பெனி, அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுவாங்க, ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்ச். ஆனால் அந்த சேலஞ்சை எடுத்து நாங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணி எங்கள் ப்ராடக்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முதன் முதல்ல அவங்களோட சேர்ந்து அவங்களோட ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கி இந்தியாவில் உள்ள பேங்க்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் முடித்த உடனே வி வென்ட் டு பங்களாதேஷ், வி வென்ட் டு ஆப்ரிக்கா. ஆப்ரிக்காவில் வந்து ஈஸ்ட் ஆப்ரிக்கா எஸ்பெஷலி கென்யா, உகாண்டா, டான்சானியா, ருவாண்டா, சவுத் சுடான் இந்த மாதிரி நாடுகள், எல்லா நாடுகள்லேயும் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து அந்தந்த சென்ட்ரல் பேங்க்னால அப்ரூவ் பண்ணப்பட்டு அந்தந்த பேங்கில் வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ திருநெல்வேலியில் உயர வெல் நோன் இன்ஸ்டிடியூஷன் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் த டெக்னாலஜி ஆஸ் வெல் அஸ் அண்ட் த ப்ராடக்ட் ஃப்ரண்ட். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி வாண்ட் டு கிவ் நிறைய பேருக்கு, வி வாண்ட் டு கிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மெனி பீப்புள். அது எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு கிரேட் ஃபவுண்டேஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கிறோம். அந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமாக இந்த ஏரியாவில் உள்ள எல்லா காலேஜஸ்க்கும், ப்ராமினென்ட் காலேஜோடையும் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்கிறோம். அங்கே உள்ள ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து எங்கள் கிரேட் ஃபவுண்டேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு வர சொல்லி அவங்களுக்கு வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், காலேஜில் என்ன தான் நீங்கள் படித்தாலும் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது எல்லாமே காலேஜுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு கேப் இருக்குது. ஏன்னா லேட்டஸ்ட்டாக உள்ள விஷயம்லாம் எங்களுக்கு வந்துடுது, ஆனால் காலேஜில் பழைய சிலபஸ் தான் இன்னும் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா, அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ரியல் வேர்ல்டில் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையானங்கிறத நம்ம சரியான முறையில் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வந்து இந்த வேலைக்கு தயாராகிறாங்க. அந்த வேலையை நாங்கள் குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷனுங்கிற இந்த நிறுவனம், அதற்கு கீழே கிரேட் ஃபவுண்டேஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு அதன் மூலமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ்
யார் வேலை அந்த காலேஜ் முடிச்சு வேலை இல்லை நமக்கு வேலை கிடைக்கல எப்படிடா நம்ம வந்து கம்ப்யூட்டர் வேலைக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன எப்படி ஒரு கைடன்ஸ் இப்படி நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா இதெல்லாம் டெக்னாலஜி தேவைப்படுது அதை இப்படி எப்படி நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்கிறோம். இங்கே வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி நாங்கள் வந்து பிஎஸ்என் காலேஜோட அவர் எம்ஓயு சைன் பண்ணுறோம். அதே சமயத்தில் இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னென்னா நாங்கள் வந்து துபாயில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனுடைய பார்ட்னர்ஸ் வந்து இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸை விசிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எங்கள் கம்பெனியினுடைய டெவலப்மெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுலேயும் இந்த ஏரியாவில் உள்ள காலேஜஸ் இல்லை படிக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நடத்தக்கூடிய காலேஜஸ் அதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு உண்டு ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா உங்களுக்கு வந்து சி வி ஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பெனி வித் லாட் ஆஃப் நாலெட்ஜ் வி வாண்ட் டு ஷேர் த நாலெட்ஜ் வித் த யங்ஸ்டர்ஸ் அதுவும் எஸ்பெஷலி அப்கமிங் ஜெனரேஷன். அதுக்கு நான் வந்து ரொம்ப இப்போ இந்த கிரேட் ஃபவுண்டேஷன் மூலமாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த காலேஜஸும் எங்களை அப்ரோச் பண்ணலாம், இந்த ஸ்டூடெண்ட்ஸும் அப்ரோச் பண்ணலாம். இப்போ இந்த கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு நிறைய ஆட்களும் தேவைப்படுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, பிஇ முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க, ப்ளஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்சிஏ அவங்க எல்லாருமே வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஃபேஸில் இருக்கோம், ஒரு 50 பேர் எடுக்கணுங்கிற இதில் இருக்கிறேன்னா அதனால் எல்லோரும் என்னை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் சரியான குவாலிஃபிகேஷன் வேணும், குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் உங்களை வந்து ஃபஸ்ட் லெவல் செலெக்ஷனில் நீங்கள் ஓகேயாக இருந்தால் எடுத்துருவோம், இல்லைன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எடுக்கக்கூடியதுக்கும் நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து எங்களை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறோம். இட்ஸ் அ வாஸ்ட் வேர்ல்டு. இதில் வந்து உங்களுக்கு நாலெட்ஜ் ரொம்ப முக்கியம். படிக்கலாம் ஆனால் அது செயல்முறைக்கு உண்டான அனுபவம் வந்து எல்லா காலேஜிலையும் கிடைக்கிறதில்ல. அதை அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணால் தான் அவங்கள நாங்கள் வந்து வேலைக்கு எடுக்க முடியும். அதை மினிமம் அதுக்கப்புறம் அவங்கள எடுத்ததுக்கப்புறமும் நாங்கள் தான் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள்னா எல்லா கம்பெனியுமே, யூடெக் டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், ஆர் எந்த பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க எடுத்து ட்ரெயின் பண்ணாமல் அவங்கள தயார் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஃபஸ்ட் லெவல் என்ட்ரிக்கே நம்ம மக்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கு தயார் பண்ணுறது அந்த எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் படிச்சுட்டு வராங்கன்னா ஒரு 20 பேர் 25 பேர் தான் நேரடியாக வேலை செய்ய முடியுங்கிற அனுபவத்தில் இருக்குது. அதான் இண்டஸ்ட்ரி சர்வேலாம் சொல்லுது. அது வந்து ரொம்ப நல்லதில்லை ஆனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் உண்டான கேப்பு தான். ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு, இன்ஸ்டியூஷன் அந்த அளவுக்கு அட்வான்ஸாக போக முடியாது அவங்களால. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சிலபஸ் செட் பண்ணதுக்கு டைம் வேணும், டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணணும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ வேகமாக வளருது. அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த கிரேட் ஃபவுண்டேஷன் மாதிரி உள்ள அமைப்புகள், எங்கள் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐ எம் ஷூர் எல்லா கம்பெனியுமே இப்போ அப்படி செய்கிறாங்க. ஹெச்சிஎல் செய்கிறாங்க, சோகோ செய்கிறாங்க, எல்லா பெரிய கம்பெனிகளுமே இப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தயார் பண்ணி அவங்கள வேலைக்கு எடுக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு வராங்க. ஏன்னா எங்களுக்கு தேவையானது அவங்ககிட்ட இல்லை. ஸோ எங்களுக்கு தேவையானதுக்கு அவங்கள தயார் பண்ணி அவங்கள இங்கே கொண்டு வரணும்னு பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல நியூஸ் திருநெல்வேலி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட்டு, ட்ரைனிங் அமௌண்ட்டு கொடுத்தாகணும். ஏன்னா வி ஹவ் டு சி கிரேட் ஃபவுண்டேஷன் இஸ் நாட் அ ப்ராஃபிட் கம்பெனி, இட்ஸ் அ நான் ப்ராஃபிட் கம்பெனி. நான் ப்ராஃபிட் கம்பெனி அதனுடைய சர்வைவலுக்காண்டி என்னென்ன சில ஃபீஸ் வேணுமோ அதை மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்களே ஒழிய சும்மா எக்ஸாபிடண்ட்டாக அதை வச்சு பெரிய பணம் சம்பாதித்தியம் பண்ணி இந்த நடத்தணுங்கிற ஐடியாவில் அந்த கிரேட் ஃபவுண்டேஷன் நடத்தப்படலை. கிரேட் ஃபவுண்டேஷன் நடத்தப்படுறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த ஒரு அவேர்னஸ் எடுத்துகிட்டு போகணும். அந்த கேப்பை வந்து அவங்க வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணி விட்டோன்னா அந்த பையங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நாட் ஒன்லி இன் அவர் ரீஜன், தே கேன் கோ டு சென்னை போகிறாங்க, பெங்களூர் போகிறாங்க, போட்டோம். பட் நம்ம ஊர்லேயே நமக்கு வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஊரை சுற்றியே ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த வேலைவாய்ப்பை க்ரியேட் பண்ணுங்கிறது
என்னுடைய ரொம்ப ரொம்ப நாள் ஆசை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நிறைய. பயிற்சி எடுத்தாச்சுன்னா ஒரு 60% கண்டிப்பா வேலை கிடைக்குங்கிறது நிச்சயமா. கண்டிப்பா நான் சொல்றேனே, எங்களுடைய கைடன்ஸ் படி நீங்க கேட்டு ஒரு 3 மாசம் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா, ட்ரைனிங்னா சும்மா காலேஜுக்கு வந்துட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. நாங்க சொல்றது கூட்டு ஒழுங்கா படிச்சு நீங்க உண்மையிலேயே அந்த ஆட்டிடியூட் இருந்ததுன்னா 3 மாசத்துல உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவேன். இதுக்கு மேல எங்களுக்கு என்ன கேரண்டி வேணும்? ஆனா அந்த ஆட்டிடியூட் வேணும், யூ நோ தட். அவங்க படிக்கணும்னு ஆர்வம் வேணும். இன்னைக்கு எப்படி ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்ட நான் ரொம்ப எதிர்பார்க்கறது ரொம்ப புத்திசாலியா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம முன்னேறணும், நம்ம இதை தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் கரியருக்கு போகணும்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வேணும். அது வரும். சி, காலம் மாறுது. அன்னைக்கு இருந்த யங்ஸ்டர்ஸ் மாதிரி இப்போ இல்லை. இப்போ யங்ஸ்டர்ஸும் மாறுறாங்க. அவங்களுக்கு தந்தாலும் நம்மளும் கொஞ்சம் மாறிட வேண்டியதுதான். நம்மளுடைய கோல் என்ன? அந்த அடுத்த ஜென்ரேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது பண்ணணும். So we want all your support, you can approach. Thank you all.